ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ஞாபகத்துக்கு வராத இருந்தால மறந்த மறதியா மறதி என்பது மறந்து போகும், அது வந்து மறந்து போகாம காணாம போகாது, மறந்து போகும். சொன்னா அந்த நேரத்துல உணர்ந்து மக்கி போறதுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி மண்டலத்துல மண்டத்துல ஒரு பொருள் போட்டீங்க, அதுக்குள்ள மக்கி போயிருக்கு, அதனுடைய சாரம் அது இருக்கும் இல்லையா. அத மக்கி போறது மறந்து போறது சொல்றாங்க, எனக்கு என்ன மறந்து இன்னொரு மறைத்து வைக்கப்படுவது மறைத்து போவது இதெல்லாம் மாற்றியிருக்காங்க. மறைத்து வைக்கப்படுவதுன்னு சொல்லலாம், மறந்து போவதுன்னு சொல்லலாம், மறதியா போறதுன்னு சொல்லலாம். நம்முடைய நினைவுக்கு அது மறந்து போவது மறைத்து வைக்கப்படுகிறது, அழிக்கப்படுவதில்லை. ஒரு விஷயம் மறந்து போச்சுன்னா அழிந்து போச்சுன்னு நினைக்க கூடாது. நான் அவனை மறந்துட்டேன் சொல்லலாம், மீண்டும் பார்க்கிற பொழுது நினைவு வந்துடும், அவனை பத்தி பேசுகிற பொழுது நினைவு வந்துடும். அது சுத்தமாக உங்களை விட்டு அகன்றதில்லை. அப்ப மறதி என்பது உங்களோடு இருப்பதுதான், ஆனா மறத்திருக்கும் மறைக்கிறது அதுதான் மறதி. அந்த நேரத்துல வந்து அதுக்கு மேல வேற ஒரு நினைவு வருகின்ற பொழுது ஒதுக்கப்பட்டுள்ளது, பின்தள்ளப்பட்டுள்ளது. ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த விஷயத்துக்கு மேல நிறைய விஷயங்கள் வரும்போது இப்ப சில நேரங்களில் பார்க்கலாம், ஒரு விஷயத்தை கேட்டா கொஞ்சம் நான் யோசிச்சுட்டு வர்றேன், அப்ப முன்னாடி இருக்கிறதெல்லாம் மைண்ட் என்ன பண்ணா அப்படியே தள்ளி தள்ளி வச்சுட்டு அந்த பையன் சொல்றேன். அது கிடைக்கலன்னா அது ரொம்ப ஆழத்துல இருக்குன்னு அர்த்தம், கிடைச்சிச்சுன்னா மேல இருக்குன்னு அர்த்தம். அப்ப ரொம்ப மறைவா போகல, ரொம்ப மறந்து போகலன்னா உடனே வரும், ஒழுக்க மறந்துச்சுன்னா உடனே வராது, ரொம்ப மறைந்து போச்சுனாலும் உடனே வராது. இதுதான் அந்த மனதை குறித்த விஷயங்கள். நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா மறந்துட்டோம்னா அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பாங்க, முடியாது விட்ட முறை போட்ட முறை. இந்த ஜென்மால மறந்தோம்னா அடுத்த ஜென்மாத்துல நினைவு வந்து பூர்வீகமாக ஒவ்வொரு ஜென்மாக்குள்ள உள்ள விஷயங்கள்லாம் அப்பப்போ மறந்துட்டு இருக்கும், மறைத்து இருக்கும், மறந்து போயிருக்கும். ஒரு காலகட்டம் வரும்போது அது நினைவுக்கு வந்துவிடும். இன்னைக்கு இந்த ஜென்மாவில நாம் அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம் பூர்வீகத்தில் உள்ள விஷயங்கள். நிகழ்வுகளை சொல்கிற பொழுது நமக்குள்ள அப்படி தென்படும், ஆனா முழுமையாக அதை அடையாளம் காண முடியாது, உள்ளுக்குள்ள அது உறுதிக்கிட்டே இருக்கும். இதுதான் விட்டமுறை சொல்றமுறை என்பார்கள். பூர்வ ஜென்மத்தில் ஒரு விஷயங்கள் உணர முடியாமல் இது வந்து உங்களுக்கு தேவைப்படுகிறது. இது எதனால தேவைப்படுகிறதுன்னு சொன்னா மறதி இல்லைன்னு சொன்னா மனசை வாழவே முடியாது இல்லையா. இது சாதாரணமாக இப்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளே மனதில் நடந்து அறிக்கும் போது அங்கே எங்கேயும் ஓடும் போது அங்கே குறைஞ்சிருது. ஒவ்வொரு ஜென்மால உள்ளது சேர்ந்து மொத்தமா வந்து எனக்குதாகும் பல ஜென்மங்களோட அத்தனையும் உங்கள்கிட்ட வந்துட்டு உங்களால் பார்க்க முடியாது. நம்ம அறியாமலே ஆசைப்படுவோம், போன ஜென்மம் தெரிஞ்சா நல்லா இருக்குமே, அதுக்கு முதன ஜென்மம் தெரிஞ்சா நல்லா இருக்குமே. இதெல்லாம் குழந்தைத்தனமான ஒரு சிந்தனை, அறியாமையினால ஒரு வரக்கூடியது.
இந்த ஜென்மாவில் உள்ள விஷயங்கள் அத்தனையும் நினைவுகளே தாங்காது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 5 வருஷம் நடந்த நிகழ்வுகள்லாம் மைண்ட் வருதுங்களா? இந்த பேச்சு தாங்குமா? ஓவரோட நம்ம ரேம் 10 எத்தனை ஜிபி இல்லையா? அதனால்தான் என்ன பண்ணப்படுகிறது, அப்படியே மறக்க வைக்கப்பட்டு மறதியாக்கப்பட்டு மறுத்து வைக்கப்பட்டு மறுத்து வைக்கப்பட்டு அது அப்படியே ஒதுக்கி வைக்கப்படுகிறது. பணம் எதுவுமே அழிவுறது இல்லை, நல்லா ஞாபகம் நான் மறந்துட்டேன், அதனால எனக்கு அது ரொம்ப பத்து போச்சு, நான் வேண்டாம்னு நினைச்சிட்டேன், அதனால அது எனக்கு என்னை விட்டு போயிடுச்சு, தயவு செய்து நினைப்பார்கள். அது விடாது, விட்ட உரை தொட்ட உரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உள்ள விஷயங்கள் எல்லாம் சில காலங்களில் நினைவு வரலாம், நம்மளை வதைக்கலாம். அதுல இருந்து மீண்டு உங்க கர்மாவை இப்ப உள்ள கர்மா பண்றதுக்காக தான் அந்த பயிலெல்லாம் என்ன பண்ணப்படுகிறதுனா, ஏற்கனவே நீங்க சந்திச்ச நீங்க செய்த நிகழ்வுகள் எல்லாம் பூர்த்தி கழித்து எது தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு வழங்கி வாழ வைக்கப்படுகிறது. நீங்க வாழல, நாம வாழ்றோம்னு நினைச்சோம்னா நான் ஏமாத்தான் இருப்போம், போயிருந்தேன். வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை முதல்ல மனத்துல பண்ணுவேன். ஆட்டிவிட்டா ஆடுவர் இல்லையா? யாரோ வருஷம் ஆட்டிக்கிட்டு இருக்கலாம், நம்ம ஆடிட்டு இருக்கோம். இந்த நினைப்பை நீங்க முதல்ல நாம வாழ்றோம், நாம நினைக்கிறோம், நாம வளர்க்கிறோம் என்று சொல்ற விஷயங்கள் எல்லாம் போலித்தர மாட்டேன். அவைகள் உங்களை மீண்டும் மீண்டும் தர்மாவது அந்த உணர்வு வரணும். அப்ப அந்த உணர்வு வரணும்னா இந்த மறதிங்கிறத பத்தி உள்ள தெளிவு உங்களுக்கு வேண்டும். அப்ப மறதிங்கிற போது அது டோட்டலா அழிஞ்சிட்டு நினைக்க கூடாது, அது அழியவில்லை. ஒரு விஷயம் எனக்கு மறந்து போச்சுப்பா, அழியல, அது மறைத்து இருக்கிறது, மறத்து இருக்கிறது, மத்தி இருக்கிறது, மீண்டும் முனைக்கலாம். எப்ப தேவைப்படுமோ அப்பொழுது அது விஸ்வரூபம் எடுப்போம். சில பிரச்சனைகள் நாம எல்லாம் உழைஞ்சிட்டு நினைப்போம், திடீர்னு வந்து நிற்கும் நமக்கு முன்னாடி. அப்பா அந்த கர்மாக்கு தக்கவாறு, அந்த காலத்துக்கு தக்கவாறு அது முளைக்கும், அது உயரவில்லை. அப்ப அழிப்பது என்பது வேறு, மறைப்பது என்பது வேறு. அழிப்பதற்கும் மறதிக்கும் வித்தியாசம் இல்லையா? ஒரு ஃபோல்டர்ல ஒரு பதத்துல தூக்கி வைக்கிறோம், இந்த வழியில தெரியாம இருக்கலாம், ஆஃப்லைன்ல இருக்கும் இருப்பாங்க. ஆனா டெலிட் பண்ணீங்கன்னா மறக்கிறதை வந்து நீங்க வந்து அழிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் அதான் பாருங்க, நாங்க பழைய கர்மாக்கெல்லாம் குறைச்சிடம்பாயிருக்கலாம், மறந்துட்டோம் பாருங்க, சொல்லிட்டே போலாம். இப்பதான் சொல்லிட்டே வந்துருப்பான், டக்குன்னு கால் தரணும்னு சிவசிவான், என்னப்பா இப்பதான்ப்பா எல்லாம் தொலைச்சாங்க, அது எங்க என்ன விட்டு. ஆமா, நான் மேல பத்தியில கிடையவே கிடையாது, சாமி எல்லாம் இல்ல, அதெல்லாம் விட்டு தாண்டி வந்து ரொம்ப மேல போயிட்டான்பா. இப்ப ஒரு பிரச்சனை வந்துன்னா பக்க பக்கம்னு முடிஞ்சு போச்சு, பகவானே தானா முடிஞ்சு போச்சு. உள்ள எங்கேயோ இருக்கோ அது ஒட்டிக்கிட்டு இருக்கோம், அது அந்த 10 டோட்டல் அழிக்கப்படவில்லை. அதனால தான் யாரும் ஞானிகளாக மாற முடியவில்லை. மறதியை வந்து உங்களை ஞானி ஆக்குவதில்லை. நான் அதெல்லாம் விட்டாச்சு, அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன், மேல போயிட்டேன். இல்ல ஃபைல் நிறைய போல்டர்ஸ் நிறைய சைஸ்ல மறைத்து வைக்கப்பட்டு அது தேவைப்படுகிற பொழுது, அதை யாராவது உணர்த்துகிற பொழுது அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். நல்லா சொல்லுங்க, கதையை சொல்லுவாங்க. ஒருவர் வந்து குடும்பத்துல இருந்தா குடும்பத்தினுடைய சிக்கல் எல்லாம் தாங்க முடியல, அடுத்த நிமிடம் வாழ்க்கையை வந்துச்சு அவருக்கு. உடனே சொல்றாரு, என்ன வாழ்க்கை, இதெல்லாம் மட்டும் வேண்டாம், நான் சாமி ரைஸ் சிவனோட போயிடணும்னா. ரொம்ப தெம்போது, ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு சிவனை நினைக்கணும்னா அவருக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. குடும்பத்தை எல்லாம் உடனே சொல்றாரு, நீ என் கொண்டாடிட்டீங்க, நீ என் பிள்ளைக்கு எனக்கு இந்த வாழ்க்கையை வேண்டாம், இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் தர்மா, இது நடத்தரம் கிடையாது. இது நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லி எல்லாம் இப்ப சொன்னார், நான் அதெல்லாம் மறந்துட்டேன். உடனே என்ன பண்ணார், அங்க இருந்து கிளம்பிட்டார். கிளம்பி அந்த குடும்பத்தை விட்டு ஒரு காட்டுக்கு போனார். காட்டு போய் உட்கார்ந்து கவர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிற பொழுது அப்படியே நிறைய வெயிட்டிங் எல்லாம் போக முடியவங்க அவங்க பார்த்தாங்க, என்னதான் இந்த கட்டாசுல உட்கார்ந்துருக்கீங்க, அந்த மரத்தில உட்கார்ந்து சோகமா பண்ணிட்டு. உடனே என்ன பண்ணாரு, அதுவும் சரிதானே, ஏன்னா ஜீவன் இருக்கிற உடம்பு இல்லையா, இதை வதைக்கலாமா, உடனே அங்க நினைவு வந்துச்சு. என்ன பண்ணாரு, படிச்சது ஞாபகம் இருக்குது,
உடம்பை புனர் இருத்தேன் இருத்தேன் உடம்பினுக்குள் ஒரு பொருள் கண்டேன் இல்லையா. அப்போ உடம்புங்கிறத நம்ம முதல்ல சாதாரணமா நினைச்சு அது சாதாரண இல்லைன்னு படிச்சு ஞாபகம் வந்த உடனே இவர் என்ன பண்ற நேரம் மறக்க நிலப்பி உட்கார்ந்தார் உட்கார்ந்து கண்ட புரிஞ்சிருந்தார் இப்ப சிறு சிறு சிறுன்னு நல்ல பார்த்து நல்ல சுகமா நிலைமைச்சிருந்தாரு. அந்த மர இலைகள் எல்லாம் தண்ணி குடிக்குமா மர இலைகள் எல்லாம் வந்து அப்படியே அவர் மேல வந்து விழுந்து அப்படியே கொட்டி கிடந்தது. இப்ப பார்த்தா சிப்பை காடாக அப்ப அந்த பக்கமா போனோம்னு சொன்னாங்க சாமி இந்த ஒரே இளைஞர்களே இருக்குது நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா நான் இதை பத்தி தெரிவி வச்சுட்டு போடணுமா ஒரு அம்மா கொஞ்சம் பரிதாபப்பட்டு செய்யிட்டாரு. உடனே அந்த அம்மா அங்க இருந்த அழகா என்ன பண்ணாங்க நல்ல நல்ல சுத்தம் படுத்தி எடுத்து அழகா கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் மறுநாள் சுத்தம் விடுவோம் மருந்து ரூபா திருப்புவா எப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா. இப்ப அந்த அம்மா சொல்லிருக்காங்க டெய்லி நைட்டு போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு சாமி இங்கே தங்கிக்கிட்டேன்னா உங்களுக்கு சேவை செய்யலாம். அவரும் நல்லது தானே இப்ப அதுக்கு சேவை செய்யறேன்னா இவரு உட்கார்ந்து போற அந்த அம்மா என்ன பண்ணுவோம் உடனே சொன்னார். அப்போ ஒரு குடிசை போட்டு போனார் ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு போய் மரத்தெல்லாம் கட்டிட்டு வந்து அழகா குடிசை போட்டு அதுல உட்கார்ந்தாங்க. இன்னும் சாப்பிட்டு பண்ண போது அவர் சும்மா இருந்தாரு இந்த அம்மா இருக்க முடியுமா உடனே நம்ம இது பசுவை வாங்குவோம் பசு வாங்கி கட்டிக்கிட்டு அதுக்கு இளைஞர்களையும் சாப்பிடும் அந்த பாலை கலந்து குடிக்கலாம்னா பசுவை வாங்கினாங்க பசுவை கட்டினாங்க இளைஞர்களையும் சாப்பிட்டது பாலை குடிச்சிருந்தா பாலை குடிச்சா சும்மா என்ன ஆகி போச்சுது நீ இவ்வளவு தொண்டு செய்யற உனக்கு நான் ஏதாவது செய்யணுமேன்னாரு முடிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் புரிதம் கொண்டாடிட்டே எனக்கு நீ உனக்கு நான் நீ பாதி நாம் பாதி அவ்வளவுதான் ஒழுங்கா அங்க வெட்டி படிக்கிறது இதை ஒழுங்கா கொண்டாடி கூட குடும்பத்துல இருக்கலாம்யா. அப்பா அதை விட்டுட்டா விட்டுதான் நம்ம நினைக்கிறோமே மறந்துட்டோம் சொல்றது மறக்கல அது பதிஞ்சு இருக்கு அந்த நேரத்துல வெளியில வரல எப்பமாவது ஒரு நேரத்துல அதுக்கு தக்கவாறு ஏதாவது தலை காட்டும் போது இது என்ன பண்ணிடும் உடனே கிடந்து அப்பா மறந்து பிரயோஜனம் இல்ல அது மத்தி இருக்கும் அழிக்கப்பட வேண்டும் அழிந்தால் மட்டும்தான் அழிப்பது எப்படி மறதிக்கும் அழிப்பதற்கும் என்ன வித்தியாசம் ஞானத்துக்கும் மட்டும் அதான் வித்தியாசம். ஞானம் என்ன பண்ணா டோட்டலா அழிச்சிடும் ஆனா பக்தி அப்படி இல்ல அழிப்பதில்லை மரத்து வச்சு அது வாழ்க்கை வந்து எதையுமே விடுவதில்லை. இன்னைக்கு இந்த சாமி கொடுத்தா நாளைக்கு இன்னொரு சாமியை காட்டும் அவர் ரொம்ப அருள் செய்யறாருன்னு அங்க போயிடும் அடுத்தால இன்னொரு சாமியிடம் போகும். இப்படியே எதெல்லாம் பாக்குறோமோ எதெல்லாம் நினைக்கிறோமோ அந்த சாமி அவர் வெளிவிடாது அதை ஒரு வாரம் வச்சுக்கணும். இப்படியே அந்த பக்தி ஃபைல கூட்டிக்கிட்டே போகும் பாரத்தை ஏற்றிக்கிட்டே போகும். ஆனா ஞானம் அப்படி இல்ல வச்சிருந்தா என்னைக்குதான் ஆபத்துன்னு சொல்லி அது ஒட்டுமொத்தமா என்ன பண்ணும் எரஸ் பண்ணிடணும் எரஸ் பண்ணணும். அப்ப மனதுல நீங்க வந்து அழித்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவு வரும் சுத்தமாக நீங்க மறைக்கிறதுனால அதை மறக்க வைக்கிறதுனால சுத்தமாக்க முடியாது. அதனாலதான் மீண்டும் மீண்டும் கர்மம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு சித்த புத்தகத்தை படிச்ச உடனே சித்தரான மாதிரி நினைக்கிறோம் அந்த நேரத்துல வேணா எல்லாத்தையும் மறந்து இருக்கலாம் டிவி பார்க்காம இருக்கலாம் பொண்ணாடிட்டு பேசாம இருக்கலாம் பகுதி சாப்பிடாம இருக்கலாம் ஒரு நாலு நாளைக்கு அஞ்சாறு நாள் என்ன ஆகும் நல்ல வாசம் கலந்த உடனே அன்னைக்குதான் பகுதி கருவாடை சுத்துவாங்க கருவாடை சுத்த உடனே இருக்கு என்ன ஆயிரும் மனிதனுக்கு அது கமகமான மனக்குதான் என்ன சொல்லுவாங்க அந்த வாசத்தை பேசிட்டே சாப்பிடலாம் இவன் இருப்பானா அப்புறம் இவன் என்ன பண்ணுவார் இவரு கருவாடு சாப்பிடாரு அப்ப என்ன பண்ணாரு பார்த்துட்டு ஒரு நாள் தான் இருக்கு பத்தி அப்படிதான் போகுது என்ன போகுதுன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் கவிச்சு சாப்பிடணும் மறுநாள் நாங்க ஊர்ல எப்படின்னு தெரியல பத்தியில விரதம் இருக்கிறேன்னு நாங்க வந்து கவிச்சு சாப்பிடுறது இல்ல மத்த நாள் தான் சாப்பிட்டா எங்க போகுது உள்ள சாப்பிட்டு மூணு நாள் ஆகிதான் வெளியில வரும் அதனுடைய சாப்பு உள்ளது. நீங்க ஒரு நாள் கவிச்சு சாப்பிட்ட மறுநாள் வச்சு சாப்பிட்டேன்னா பிரயோஜனமே இல்லை சர்வபட்சிதான்
அந்த காலத்துல ஞானத்தை கொடுப்பதற்கு என்ன பண்ணாங்கன்னா புனல்வாதம் அக்னிவாதம் என்ன ஞான சம்பந்தம் பண்ணுவார் புனல்வாதம் பண்ணார் அக்னிவாதம் பண்ணார் என்ன அந்த அடியார்கள் எல்லாம் நாயன்மார்கள் எல்லாம் அருளாளர்கள் எல்லாம் வாதத்தால் தான் நீட்டார்கள் வாதம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மனுஷனுக்கு பிடிக்கிற பிடிவாதம் இல்லை வாதம்னா நாதம் நாதத்தால் தான் என்ன பண்ண முடியும்னா ஒரு மனிதனை ஆட்கொள்ள முடியும் நாதம் தான் அழிக்கும் அதனால தான் வள்ளலார் சொன்னார் அருமையா சொல்வார் நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாதம் மருந்து உடனே விழுமா வைத்திய நாதம் தான் மருந்துப்பான் எந்த வைத்தியநாதன் டாக்டர் வைத்தியநாதன் எப்படி பேசுவார் எவ்வளவு பேசா எந்தெந்த வைத்தியநாதன் என்ன அம்மா அவரை பார்க்கணும் அவர் நம்மகிட்ட கேட்கிறார் நான் யாருன்னு அவர் கேட்ட நிலை என்ன நான் யாருன்னு கேட்கும் போது அவரை கேட்கிறாரா நான் என்பது யாருன்னு கேட்டார் நீ நான் நினைக்கிறிய நான் சொல்றிய நமக்கு நான் தெரியும் இல்லையா பட்டு நான் இந்த நான் இல்லாது இல்லையா அப்பா நான் யாருன்னா தந்தை கேட்கல அவரு அவர் தெரியாமே உட்கார்ந்து கொடுத்தாரு ஏழு வயசுல வந்தவர் அமணமா உட்கார்ந்து வந்து 60 வயசு தாண்டலையா அவரு தன்னை தெரிஞ்சுதான் தான் இருந்தார் வந்தவங்க கிட்ட கேட்கிறார் நான் யாரு ஆனா உன்னையும் கேட்கல அவரையும் கேட்கல இந்த இடையில இருக்கக்கூடிய நான்ங்கிறது யாருன்னு கேட்டார் அதை நீங்க புரியணும்னா அவர் ரேஞ்சில போனாங்க ஒரு சித்தர் பாடல படிக்கணும்னா அந்த சித்தர் ரேஞ்சுக்கு சித்தர் ரேஞ்சுக்கு போகாம படிக்க முடியாது அப்ப முதல்ல ஆரம்பத்துல போய் சித்தர் பாடல கையில எடுத்து வச்சுட்டு நீங்க படிச்சீங்கன்னா ஒண்ணுமே புரியாது அப்ப எப்படி ஐயா தெரிவது சித்தர் பாடலாம் முதல் போடக்கூடாது சித்தர் போகக்கூடாது முதல்ல உங்களுடைய ஞானாசிரியனை தேடணும் குருவை தேடணும் குரு மூலமாகத்தான் அங்க போகணும் நீங்க சித்தர் பாடலை படிச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னா அதனுடைய பொருளே வேற இருக்கும் அதனுடைய உண்மை புரியாது வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் தேவருவத்து எட்டாத புத்தம் எரியாத தீர்த்தம் இல்லையா கருதாத நெஞ்சம் கருத்துள்ளே முட்டாத பூஜைன்னு பட்டங்கள் அடிக்கிட்டே போவார் என்ன புரியும் வெட்டாத சக்கரம் புரியுமா மேல பார்த்தா ஒண்ணும் புரியாது அதுக்கு விளக்கமே இருந்துப்பான் அது வீணா போனோம் ஒண்ணுமே அதுக்கு சம்பந்தமே இருக்காது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் விநாயகரை பத்தி அவையா பாடுனான்னு சொல்லிட்டு பாப்புண்டாம் இல்ல மனமுண்டா மாமன் உட்காந்து மேலே உடங்காது பூ கொண்டு உடனே அது விநாயகரை சொல்லுதா விநாயகர் அகமன்பான் விநாயகருக்கு அந்த பாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது ஐந்து கரத்தனை ஆடை முகத்தனை இந்த நிலப்பறை போலும் ஈட்டனை நந்தி மகத்தனை ஞாட குடத்தினை பூந்தியை வைத்தடி போட்டுகின்றேன் நந்தி மகன் விநாயகர் நந்தி மகனா நந்தி சொல்ற பிள்ளையா சொல்லுங்க நந்தி யாரு சிவன் யாரு கேட்க மனம் சிக்கல இல்லையா அப்போ நேரடியாக அந்த சித்தர்கள் பாடல்களை சித்தர்கள் கருத்துக்கல ஞானத்தை எல்லாம் நீங்க பெறணும்னு போனீங்கன்னா காணொலி மாதிரி நீர் மாதிரி இருக்கலாம் ஆனா அது காணொலி நிஜமான நீர் எங்கே உங்களுக்கு கிடைக்கும்னா உண்மையான குருவி பாதத்தில் அமர்ந்து பவ்யமாக காது கொடுத்து பணிப்பிடை செய்து நீங்க திட்டாதான் அப்படி வந்து நான் சொல்லுங்க திரைவேந்தர் எப்படி கேட்பாரு திரைவேந்தர் சொல்ல முடியுமா அதை கேட்டிருக்காங்க நான் புதுசா சொல்லுங்க அந்த வந்த உடனே திரைவேந்தர் பார்க்க முடியுமா இரவு நான் போக முடியுமா போகலாம் நேரம் கோயம்புத்தூர் போயிருக்க ஆனா அந்த போட்டியாவது பஸ்ஸை பார்த்து ஏற்றிருக்காரு இல்ல ரொம்ப பாஸ்ட்ல போகணும்னா ட்ரெயின் வரும்போது நடந்து போயிருக்கீங்க சீக்கிரமா தெரியணும்னா யார்கிட்ட என்ன கேட்கணும் எது கேட்கணும் பாருங்க சயின்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் கேட்கணும்னா உனக்கு அந்த பேசிக் தெரிஞ்சாதான் அந்த ஆசிரியர் பேச முடியும்
ஒரு மேக்ஸை தெரிஞ்சுக்கணும்னா உனக்கு மேக்ஸ் முதல் தெரியணும், பேசிக் தெரியணும். அப்பதான் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போய் நீங்க பேச முடியும். அவர் ஏதாவது கேட்டா அதுக்கு தக்கவா நீங்க ஃபார்முலா சொல்லலாம், அப்ளிகேஷன் சொல்லலாம். ஆனா இங்க தெருக்கு ஒரு தெரு சுத்திட்டு இருப்பான், குடும்பத்திலேயே பாட தெரியாது, தன்னை பத்தி ஒண்ணுமே தெரியாது, வாழ்க்கையில தோல்வியினுடைய விளிம்புல இருப்பான். இவன் கேட்பான், இறைவனை பத்தி தெரியுமா? இறைவன் கேட்டாரு. ரெண்டு தடவை கோயில போய் சாமி கொண்டவன கண்ணன் குருவான் நினைச்சுக்குவான். ஐயப்பன் கோயிலுக்கு நாலு தடவை மாலை பண்ண குருசாமி சொன்னவன அவ்வளவுதான், தலைவர் முடியவே இல்லை. எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க? ஒரு இறைவனை பத்தி கேட்கணும், ஒரு ஆட்கத்தை கேட்கணும்னு சொன்னா இது டஃபஸ்ட் சப்ஜெக்ட், ஹையர் சப்ஜெக்ட், யூனிவர்சிட்டி மேட்டர் மாதிரி. அதை போய் நீங்க எப்படி போய் கேட்கறது? அப்ப அது தெரியும்னா உங்களுக்கு பேசிக் நாலேஜ் வேணும் வேண்டாமா? இறைவனை தெரியணும்னா முதல்ல வந்து பஞ்சபூதத்தை தெரியணும், உடல்களை பத்தி தெரியணும், அதுக்கப்புறம் உங்களுடைய பிறப்பு தரத்தை தெரியணும், உடம்ப பத்தி தெரியணும், கர்மா பத்தி தெரியணும், குருவை பத்தி தெரியணும். அது தெரிஞ்சுதான் அது இந்த மண்ணில் உணர முடியும். அது ஒரு ஆயுளுக்கு எங்க இறைவனை காட்டணும் காட்டுவோம், நல்ல அழகா பண்ணுவோம், காட்டுவோம், பாசம் வாங்கிட்டு போயிடுவா, பற்பொருள் கூப்பிடுவா, அதுக்கப்புறம் அவனை காணணும். இப்படிதான் ஏமாந்துட்டு இருக்காங்க. முதல்ல நம்மளை உணருங்க, நம்மள்ட என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு, நம்மளுடைய பேசிக் நாலேஜ் என்ன இருக்கு, எதை வச்சுட்டு நம்ம அதை தேடுறோம், அதை தேடுறதுக்கு நம்ம தகுதி தானா? இதை முதலாக உணரணும். அதுதான் நம்மளுக்கு உணர. நான் யாருங்கிறது அது சொல்லும் போறோம். அந்த நான்கிறது நீ என்ன சொல்ற, உன்ன சொல்றியா, என்ன சொல்றியா, உன் பேரை சொல்றியா, உன் ஊரை சொல்றியா? வா ஐ ஸ்டாண்ட் பா போடுவாங்க, ஐ சுப்பிரமணியம் சர்மா கிருஷ்ணசாமி சொல்லக்கூடியது உங்க பேரா, இல்ல உங்க உடம்பா, இல்ல உங்க உயிரா, இல்ல உங்க மனமா? எது நான் சொல்றது ஒண்ணுமே தெரியாம அவருக்கு இதையே தெரியாம நம்ம இறைவனை காட்டுதான் எப்படி காட்டுவாங்க? எப்படி காட்ட முடியும்? அவங்க காட்டினாலும் அவங்களால புரிய முடியுமா? இதுதான் சிக்கல். ஞானத்தை ஏன் அடையணும்னா நம்ம அதுக்குள்ள முறையான தகவலும் போகலாம். நம்ம எதுக்கு சாட பாக்குறோம்? ஒரு நாள்ல வாங்கி ஓட பாக்குறோம், அதெல்லாம் தெரிஞ்சது தெரியவும் முடியாது. உனவுடனே எனக்கு தெரிஞ்சிருமா? இப்ப சொல்லிட முடியுமா? என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி உனக்கு தெரியுமா? அதுலே தெரியாத போது நீ எப்படி பெற முடியும்? எவ்வளவு கீழே இருக்கிறாங்க அவங்க இருக்குல்ல, அவங்களை ஜாஸ்தி வைக்க முடியாதுதான். இந்த சமூகம் இவ்வளவு காலமா என்ன பண்ணிருக்குன்னா, உடல் அடிச்சு அடிச்சு சாம்பிராணி போகையை போட்டு அவனை ரிட்டையர்ட் ஆக்கி அப்படியே அலையிருக்காரு. ஒவ்வொருத்தரும் என்ன பேசணும் சொல்லணும்னு தெரியாமலேயே மயக்கத்துல தெரியறாங்க. ஏதோ ரெண்டு புத்தகத்தை படிச்சுட்டு நாலு பேர் சொல்றதை கேட்டு விஷ்ணுவை பார்த்துட்டேன். எந்த ஒரு விஷ்ணு எனக்கு வந்தார் கனவுல, வந்துட்டாருன்னா விஷ்ணு கனவு வந்து நீ கஷ்டமே படக்கூடாது. பாக்கடல் இருக்கிறாருன்னு சொல்ல, பாக்கடல் எங்க இருக்குது? பாலச்சாலி பக்கத்துல இருக்குதா, இல்ல பக்கத்துல இருக்கா? அவர் பாக்கடல் இருக்காரு. இருக்கட்டும், எங்க இருக்குது பாக்கடல் அது சொல்ல தெரியும். விளங்கினா தானே விளக்க தெரியும். இவனே விளங்கவே இல்ல, எப்படி விளக்க முடியும்? எனவே ஞானம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் ஓபன் கிரவுண்ட் கிடையாது. சும்மா ஓடிக்கிட்டு சுத்தி போறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி நினைச்சு ஏமாந்துடாதீங்க. நாங்க சொத்துக்கள் முடிச்ச உடனே நாம வந்து விஷயத்தை கத்துக்கலாம்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு குரு முன்னாடி இருந்து தொண்டு செய்து அவரிடம் இருந்து தர வேண்டிய விஷயம். வள்ளலார் சொன்ன ஒரு பாடலுக்கு ஒரு பொருள் கூட ஒரு பயன் தெரியும். அவரே ஓபனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். கடைசி நாள் நாளுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பேர் உபதேசம் பண்றார், பண்ணும்போது சொல்றார், இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் இப்ப நான் சொல்லக்கூடிய மெசேஜ்கள் நிச்சயமா புரிவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆராய்ச்சி கேட்டார் ஐந்து திருமுறையை தாண்டி. அவருடைய நிலை வேறு. என்னோட இருக்கக்கூடிய தொழுவூர் பேராயுத முதலியார் கூட என்ன புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்க முடியாது. இப்படிதான் சொல்லி முடிக்கிறோம். ஏன்னா கூட இருக்கிறதுனால புரிஞ்சுக்க முடியாது. நீங்க உங்களுடைய இடத்துக்கு வரணும். நீங்க அதுக்குன்னு உங்களை இழக்கணும் முழுமையா. அப்ப அதுக்குன்னு நீங்க உணர்ந்துதான் மாற்ற முடியும். ஞானத்தை உணராம தர முடியும். அப்போ ஒரு ஞானி சொன்ன ஒரு கருத்தை நமக்கு புரியணும்னா அந்த ஞானியுடைய மனநிலையில நீங்க இருக்கணும். அப்பதான் புரியும். இல்லைன்னா உங்க நிலையில இருந்தீங்கன்னா அது வேறு விதமாக தெரியும்.
திருவள்ளுவர் சொன்னார் என்ன, பாவி சொற்கள் என்ன பயன் எழுந்துவிடும் செல்வா சார். திருவள்ளுவரே லவ் பண்ணிட்டாருடா, அவரே சைட் எடுத்துக்கிறாரு. சும்மா அப்படி சைட் எடுத்துன்னா மேட்டர் முடிஞ்சு போயிடும். இவனுடைய பொருள் திருவள்ளுவர் அதான் கொடுத்துருக்காரு. எப்போ நீங்க உயிரோட இருக்கிறீங்கன்னா ஒத்தது அறிய வேண்டும். உங்களுக்கு உரியதை எது உங்களுக்கு உரியது, உங்களோடு ஒத்து போகக்கூடியதை எது ஒத்து போகும். ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்கக்கூடிய தனி மந்திரத்தை அவரவர்கள் உணர்ந்தால் மட்டும்தான் நீ உயிர் வாழ்றன்னு அர்த்தம். இல்லைன்னா செத்தாரு அழகாக சொல்லி இது எப்படி உங்களுக்கு உரிய அமைச்சராட்டி விநாயகர் அவர்கள் சொல்றார், ஒரு மந்திரத்தால் 9 வாசல் அடிக்கும் உபாயம் காட்டி. ஒரு மந்திரத்தினால 9 வாசல் அடைக்கணும்னு எந்த மந்திரம், குரு மந்திரமா தனி மந்திரமா ஓம்ங்கிறது மந்திரமா, ஒரு மந்திரம் எது, 5 எழுத்தா 8 எழுத்தா 6 எழுத்தா சொல்லுங்க. ஒரு மந்திரம் எதை எடுக்கிறது, 5 எழுத்தா 8 எழுத்தா 6 எழுத்தா. இப்போ அந்த குரு நேரடியாக கிடைக்கின்ற பட்சத்தில் குரு மூலமாகத்தான் இந்த விஷயங்களை நீங்க தர முடியும். வரலாறு சொன்னார் நல்ல மருந்தின் மருந்து, நல்ல மருந்தின் மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாக மருந்து. அப்படியே பாடலுக்கு எனக்கு பகுத்தறிவு வேண்டாம், அதுதான் பகுத்தறிவு. பெரியார் சொன்ன மாதிரி அவர் நல்லதான் பகுத்தறிவு. ஆனா இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பகுத்தறிவு இல்லை, கடவுள் இல்லைன்னு மறுப்போம், சமூகத்தை பிரிக்கிறதா அது அல்ல. அந்த பகுத்தறிவு என்பது மதங்களை பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு, ஒரு பொருளுடைய மூலக்கூறை அறியக்கூடிய அறிவு. இப்ப நீர்னு சொல்லிட்டா நீர் அல்ல, அது நீர்னு சொன்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் H2O அறியறதுதான் பகுத்தறிவு. அவன் தான் சயின்டிஸ்ட், அவன் தான் ஞானம். நீங்க வெறும் நீர்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க சாதாரண மக்கள். நீங்க அதை பகுத்து அதுல பிராணன் இருக்கிறது, பறக்கிற ஆற்றல் இருக்கிறது, பிராணசக்தி ஆக்சிஜன் இருக்குது, பறக்க வைக்கக்கூடிய ஹைட்ரஜன் இருக்குது, இந்த ரெண்டும் இருக்கிறது. அதை பகுத்து பார்த்து சொல்ல தெரிஞ்ச நீங்க சயின்டிஸ்ட், நீங்க அந்த பகுத்தறிவு தான் வேணும். இப்ப வள்ளலார் சொன்ன மாதிரி நல்ல மருந்து இம்மருந்து, மேல பார்க்கும்போது நல்ல மருந்து இந்த மருந்து நல்ல மருந்துன்னு பொழிப்புரை எழுதுவாங்க. இந்த மருந்து நல்ல மருந்து ஏன் ரெண்டு தடவை சொல்றாரு, நல்ல மருந்துன்னு சொல்லிட்டாரு அப்படியே அதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாரு. ஒரு எழுத்து சேர்ந்தாலும் அதை சொல்கிற விதம் சரியாக இல்லைனாலும் பொருள் மாறிவிடும். இப்ப நல்லா செஞ்சு பாருங்க, ஒரு பதம் சொல்றேன். பாவம் தனியாக மின்சாரம் பார்க்கும் ஒரு பாடல் வரும், கண்ணதாசன் பாடல் தான். பாவம் தனியாக மின்சாரம் பாடுது. இப்ப அந்த பாடல சொல்லி பாருங்க, முதல் நீங்க சொல்லக்கூடிய அழுத்தத்தில் இருந்து அந்த இடத்துல இருக்குது. பாவம் பாவம் தனியா நின்றான், யாருமே இல்லாம தனியா இருந்தான், பாவம் தனியா நின்றான். இதே இத பாவத்தோட தனிய சேர்த்துட்ட பாவம் தனியாக நின்றான். அப்ப இவன் நல்லவனாயிட்டான். அந்த தனிய நீங்க சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது, எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, இங்க ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்கன்னா பாவம் அவன் பாவம் ஆயிட்டான். இங்க நீங்க தனி இங்க பாவத்தோட சேர்த்துட்டீங்கன்னா பாவம் தனியாக, அப்ப அவங்க இருந்து பாவம் கலந்து வந்துச்சு, இவன் ரொம்ப பரிசுத்தமாயிட்டான். பாவம் தனியாக நின்றான் இல்லையா, எந்த குரலை தம்மா சொன்னான், எந்த அழுத்தம் சொன்னான். அப்போ அந்த சொரத்தை சரியா படிக்க தெரியும், அந்த சொரத்தை முழுமையா நம்ம கேட்கணும். எந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல கேப் கொடுத்துருக்காங்க, சும்மா பாடல தனிமத்திரமும் அப்படித்தான். அந்த சொல்லக்கூடிய அந்த சொரத்தோட சொல்ல கற்றுக்கொள்ளணும், அப்பதான் அது செய்யணும். ராகத்துல ஒரு எழுத்து மாறிச்சுன்னா வேற ராகம் ஆயிடும், மத்தியமா மாறிச்சு என்ன முடிஞ்சு போச்சு இல்லையா. துணி ரொம்ப முக்கியம், நாதங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த வள்ளலார் சொல்லுகிற பொழுது நல்ல மருந்து இம்மருந்துன்னு சொல்லல, இம் அருந்து, நல்ல மருந்து
அருந்து நிம்மை அருந்து சொன்னார். நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும், அது உனக்கு சுகம் நல்கும். எது நிம்ம அருந்து சுகம் நல்கும். வைத்திய நாதம் அருந்து, எந்த நாதத்தை அருந்தணும்? வைத்தியநாத மருந்து இல்ல, வைத்திய நாத மருந்து, வைத்தியநாதனுடைய மருந்து. வைத்தியம் அருந்துன்னு அர்த்தம். இயல்பாக வைத்து, இயல்பை நீங்க வைத்து நாதத்தை நீங்க அருந்துனீங்கன்னு சொன்னா, இயல்பான நாதத்தை அருந்துனா அது உங்களுக்கு சுகத்தை தரும். இயல்பான நாதம் எங்க இருக்குது? ஒவ்வொருக்கும் ஒவ்வொருக்குள்ளும் தன்னுள் தன்னுடைய அந்த சரம் பார்த்து தெரியும், வாசி ஓட்டம் செய்யறது தெரியும், தனக்குள்ளேயே ஒரு ஓசை அது ஓடிக்கொண்டு அது இயல்பாக ஓடிக்கொண்டிருக்கும். அந்த இயல்பு ஓட்டத்தை நீங்க அறிய தெரியணும். நம்ம அதை மூச்சு காத்து நினைக்கிறோம், இல்ல வாயு காத்து நினைக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இயல்பான தனிமை இருக்கும், அதை தனிமை தரும். அதை நீங்க அருந்தணும். நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும், அதுதான் சுகத்தை நல்கும். என்ன சுகத்தை? கேள்வி பிணியை கிட்டு துன்பங்களில் இருந்து, கஷ்டங்களில் இருந்து, பிறவாத நிலைக்கு சுகத்தை நல்கிறது. சுகம் நல்கும் மருந்து, நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும். வைத்திய நாத வைத்திய நாத அயம் அயம் சொன்னா வெளியில நான் அர்த்தம். சூரிய ஓட்டத்தை இந்த சுழற்சியை வெளிப்புறமாக இருக்கிறதெல்லாம் அயம் சொல்லுவாங்க. உத்தராயணம் தட்சணாயணம் அயமம் சொல்றது அயம். இயம் சொல்றது இயல்பு உள்ளே இருப்பது, அகம்னு அர்த்தம். அப்போ வைத்து இயம் வைத்து இயம் நாதம் அருந்து, இயல்பான நாதத்தை நீ வைத்து அருந்த வேண்டும். அதை எப்படி உனக்குள்ள வைத்து அருந்தணும். இந்த குடிக்கிறது அருந்துறது உறிஞ்சிறது இதெல்லாம் வேற வேற ஒரு பொருள் கிடையாது. தண்ணி அவன் குடித்தான் சொல்வதற்கும், தண்ணியை உறிஞ்சினான், தண்ணியை பருகினான், தண்ணியை அருந்தினான், எல்லாம் வேற வேற. உறிஞ்சிருந்தா உறிஞ்சு எடுத்தது இல்லையா? குடிப்பது குடிக்கிறது எப்படி பிடிப்பீங்க? என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அதை உணர்ந்து உணர்ந்து உள்ளே அருந்துதல். விருந்து மருந்து அருந்துன்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் உணர்ந்து செய்யணும். விருந்து என்பது ரசிச்சு சாப்பிடுவது, மருந்து என்பது நோய்க்கு உரியதுன்னு சொல்லி உணர்ந்து கொடுத்தது. அவருடைய தன்மையை உணர்ந்து இப்படி அந்த அருந்ததல் என்பதனுடைய பொருள். அப்ப அங்க என்ன சொல்றாங்கன்னா, வைத்து இயம் நாதம் அருந்து. இது மொத்தமா இருக்கும்போது வைத்திய நாதம் அருந்து யோசிச்சு பாருங்க. அப்ப வைத்தியநாதன் உடனே அண்டர்லைன் பண்ணுவான். இப்போ வைத்தியநாத சாமி சொன்னாரு, ஈஸ்வரனுக்கு ஒரு பேர் வைத்தியநாதன் மாட்டன். பேருக்குன்னா ரொம்ப கட்டிக்காரன் சிவன் முதல் சொல்லுவான். யாராவது இருக்க மகாதேவன் அவருக்கு சிவன் தான். மகாதேவன் சொல்ல சிவனுக்கு எத்தனை பேர் கதை நிறைய பேர். அப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்லி, அங்க ஒரு புராணம் இருக்கு, இங்க ஒரு புராணம் இருக்கு, வாழ்க்கையே கதையா இருக்கு. பட்டினத்தார் அழகா சொல்லுவார், கனவாய் கதையாய் கரைந்ததுவே வாழ்க்கை. குரு கிடைக்காம என் வாழ்க்கை என்ன ஆச்சுது? கனவா கதையாய் பூச்சுது. குரு கிடைச்சங்கிறது தான் எனக்கு. அப்பதான் மனத்துக்கு சொன்னார், ஒன்றைங்கிறது தெய்வம் ஒன்றைங்கிறது உயர் செல்வம் எல்லாம் அன்றேந்தது, பசித்தோர் முகம்பா நட்பும் மரமும் நன்றேந்தது, நடுவு நீங்காது நமக்கு இந்தவாறு என்றென்று மனமே உனக்கு உபதேசம். அழகா மனதுக்கு உபதேசம். அப்போ மனதுக்கு நீங்கள் உபதேசம் சொன்னால் மட்டும்தான் மனம் என்ன ஆகும்னா சுத்தமாகும். இப்ப அப்படியே ஞானத்துக்கு தான் ஞானம் தான் அது. அப்போ உடனே சொல்லுவா, மனதுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மனதுக்கு எப்படி உதவி சொல்லுது? நான் சொல்லதான் நீ கேட்கணும். கேட்டா அது சொல்லும். நான் சொல்றது நிறைய பேர் அப்படின்னு தோத்துட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவான்? இந்த மாதிரி நான் சிகரெட் குடிச்சது இல்லை ஐயா, அதெல்லாம் விட்டு அவன் அப்படி பஸ் விட்டு இறங்கும் போது அப்படி கடையில பார்த்தா சொல்ல அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? அங்க போகும்போது அதெல்லாம் வேண்டாம். அங்க போகும்போது இறங்கின உடனே அடுத்தாலும் கடைசின்னு வருவோம்.
எது கடைசி? இதுதான் கடைசி. அவர் அங்க உட்கார்ந்து பேசும்போது ஏதாவது கொஞ்சம் மூடம் ஆயிடுச்சுன்னா அப்படியே ஆளுங்கானார் அப்படியே ஒரு ஆள் போயிட்டு அப்படியே மறைவா என்ன பண்ணுவாங்க அப்படி ஒரு சொப்பப் எடுத்து நீங்க மனசுல கமெண்ட் சொல்லி சொல்லிட்டு மனசு என்ன பண்ணா உங்களை போட்டு வாட்டி எடுத்துரும். மனசுல நீங்க கமெண்ட் சொல்ல முடியாது. அப்போ பெரியவங்க மனசை மாத்துனாங்களே மனசுக்கு உபதேசம் சொல்லியிருக்கிறாருன்னா நீங்க நீங்க தான் உடனே நான் சொன்னேன் ஞானிகளுடைய வாழ்க்கை ஞானிகளின் நிலையில் இருந்தால் மட்டும்தான் அறிய முடியும். அவங்க தன்மையில சொல்றாங்க நீங்க உங்க தன்மையில பாத்தீங்கன்னா அதுக்கு வேற வேற பொருள் இருக்கும். இப்போ அந்த உபதேசம் என்பது எது? உபதேசம் வழிகாட்டுவது, தேசத்திற்கு வழிகாட்டுவதுனா தான் உபதேசம். தேசம் எது? நீ வாழ்வதற்கு. அப்ப வாழ்வதற்கு நீ வழியை காட்டணும். அதுக்கு உண்மை பொருள் சொல்லணும். மனதுக்கு ஒரு விஷயத்தை நீங்க மாத்தணும் அழிக்கணும்னா உடனே அதை எலக்ட் பண்ண முடியாது. பேப்பர்ல இருந்த மாதிரி இல்ல. அப்ப மனதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு விஷயத்தை வச்சிருக்கீங்க அந்த விஷயத்தை நீங்க அழிக்கணும்னா உடனே மனதுக்கு அதை புரிய வைக்கணும். அது ஏன் தப்பு? அது இருந்தாலும் தப்பு. அது ஏன் வேண்டாம் நம்ம சொல்றோம்? வேண்டாம் அதுக்கு நீங்க விளக்கி சொன்னா அது என்ன பண்ணிருந்தா இந்த விஷயத்தை வாங்கும்போது அதை அழிஞ்சிடும். இதை அப்புறப்படுத்தி இடப்பெயர்ச்சி பண்ணும். அங்க வச்சிருக்க பையன் எடுத்துக்கொண்டு இதை அதுக்கு மேல வைக்கும். அப்போ புரிந்தால் மட்டும்தான் அது இடப்பெயர்ச்சி பண்ணும். புரியலைன்னா இதையும் வாங்கிக்கிட்டு அதையும் சேர்த்து வச்சிருக்கும். இதுதான் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க என் மனசுக்கு ஒத்துக்கிட்டாங்க நான் வாங்க முடியும், எனக்கு அதை புரியணும், எனக்கு புரிய வைங்க, நான் புரிஞ்சுக்கிட்ட ஏற்றுறமா உண்மையான செய்யணும். புரிய வைக்கணும். நீங்க அந்த மனம் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அங்க இருக்கிறத அதை டிஸ்போஸ் பண்ணும், டிரான்ஸ்பர் பண்ணும். இல்லைன்னு சொன்னா எல்லாம் சரிதான், நல்லதா இருக்கு, அவருக்கு நல்லதான் சொல்றாரு. எப்படி நம்ம சாமி சரியான அது ஏன்னு கேட்கணும். அது தப்புங்கிறத நீங்க உணரணும். உடந்தா அது தப்புன்னு தெரியாது. அதை உணராம சரி இதுவும் இருந்துட்டு போட்டுவேன் ஐயா சொல்லுவாரு, அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்பதான் வயசு என்ன 60 தாண்டி இருக்கு, இன்னொரு 70 வயசு ஆட மாட்டோமா? அப்ப அந்த 40 வர ஓட்டுறது ஓடிட்டு கடைசி இதுல வேற கணம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒவ்வொரு நேரத்துல நம்ம என்ன நினைச்சோம் அப்படி ஆயிடலாம்னு அது நிறைய சொல்லி இருக்காங்க. இந்த கண்ணை மூடுற நேரத்துல நீங்க என்ன நினைச்சு அப்படி ஆயிரும், அது உண்மைதான். கண்ண போடுற நேரத்துல உனக்கு என்ன நினைவு வந்ததோ அந்த நினைவு நீ ராஜாவனா ராஜா ஆயிடலாம், சிவனாகனாலும் சிவன் ஆகலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்புன்னு சொன்னா இந்த உடம்பு கர்மா முடிகிற நேரத்துல அடுத்த அப்பாயின்மெண்ட் போடும் போது எது கண்ணு நினைக்கிறோ அதை வச்சுதான் எது உங்களுடைய ஒட்டுமொத்த நினைவாக இருக்கிறதோ. அதனால போற வழிக்கு புண்ணியம் இருக்கும். சாருக நேரத்துல திருவாசகம் சிவபுராணத்தை பாடுங்கன்னு சொன்ன காரணம். ஆனா இவன் பாடிட்டுமா அவனுக்கு என்ன கேட்டு இருக்கோம்? அவன் வீட்டு விட்டுட்டு போறேன், தாடி விட்டுட்டு போறேன், கொண்டாடி விட்டு போறேன், இதெல்லாம் நினைச்சிருந்தா சூப்பர்மா வருவாரா முருகர் வருவாரா? நிச்சயமா வரமாட்டார். நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த நேரத்துல உங்க மனம் இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணி இருந்தா அந்த நினைப்பு வரும். அதுக்குதான் பயிற்சி வேணும். ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, யுகமாக பதிக்கப்பட்ட ஆசைகளை அப்புறப்படுத்துறது சீக்கிரம் நடக்காது. அப்போ ஒரு குருபுரான் மூலமாக இருந்து குருக்கர் நீங்க சமர்ப்பணம் ஆகிற பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு புரிய வச்சு புரிய வச்சு பண்ணிட்டு ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு மொழி சொல்லி கொடுக்குற மாதிரி சாதாரண வேலை இல்லை. அந்த ஒரு வயசுல அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதனால தாய்க்கு சிறம் அது பக்கத்துல வச்சு அவனுக்கு தெரியாத போது ரொம்ப சேட்டெல்லாம் பண்ணுவான். போய் உட்கார்ந்தவன மேல எங்கிருந்து பார்ப்பான், இவங்க என்ன வயசு இருக்கும் அப்படின்னு பார்ப்பான். நம்ம வயசோட கூடுதலாக சொல்லிடுவான் அந்த எவ்வளவு சுத்திருந்த எவ்வளவு இடம் சுத்திருப்பாரு, வீட்டுக்கு குரு யாரு, இந்த இடத்த கற்றுக்கிறது உட்கார்ந்து இருக்கிறாரு, சரி ஓட்டது ஓட்டம் பார்ப்போம்.
நம்ம கையில யாரும் இருக்கா? சிவன் நம்ம கூட இருக்கிறாரு, கலையணும் சொல்றாரு, சிவன் அவர் கூட இருக்கிறாராம். அவா சிவன் நம்ம கூட இருக்கிறாரு அவர் சொல்றதுலாம் கேட்டு நம்மகிட்ட சொல்றாரு. அப்புறம் அவர் சிவன் கிட்ட கேட்பாரு, சொல்ல சரிதானா? உடனே சிவன் சொல்லுவார், அதெல்லாம் சரி, நீதான் தெரியாது. அப்புறம் என்ன பண்ணுவா? அது ஏதோ சொல்றாருப்பா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. இது இவ்வளவு மனம் செய்யற வேலைன்னு அவனுக்கு தெரியாது. சாத்தான் செய்யற வேலை, சனியை செய்யற வேலைன்னு அவனுக்கு தெரியாது. மனம் பேசக்கூடாது. அப்போ அந்த போகும் நீ எந்த சிந்தனையும் வந்து கண்ணையும் வாங்கி மூடிட்டு அப்படியே இருந்து கவனிக்கும் போது மனத்தை அடக்கணும்னா அப்போ அறிவு சொல்லணும். அப்பதான் சிவன் சொல்வார், அறிவும் சிவமும் ஒன்றின்பார். அறிவும் சிவம் வேறன்னு சொன்னா அறியாதவன். அறிவும் சிவமும் யாரு? இந்த அறிவும் சிவன்னு திருமூலர் சொன்னார். நம்மால் என்ன சொல்லிட்டா? அறியும் சிவன் தான். அறி யார சொல்லிட்டா? விசுவும் சிவன் தான். எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் சொல்லி இருக்கிறதெல்லாம் அழிக்கிறதெல்லாம் நம்ம ஆட்டு ரொம்ப கிடைக்காது. அறிவும் சிவனும் அந்த இந்த அரிசிராவை போட்டுதான், அரிசிரா போட்டு அறியாயிட்டாரு. நம்மளே சிறந்தது அப்படிதான், நம்ம எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தோம், எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்ததுதான் உங்களுக்கு தப்பா பேசுது இல்லையா? அப்போ அந்த குரு மூலமாக நீங்க பவ்யமா போய் என்ன சொல்றாருன்னு வாங்குகிற பொழுது எப்பொழுதுமே நமக்குள்ளது ஒரு ஓரம் ஒழுக்கி வச்சுட்டு முன்னாடி இருக்கிறவங்க சொல்றதை வாங்கணும். அப்போதான் வந்து என்ன கிடைக்கும்? அங்க கிடைக்கிறது சரியா தப்பான்னு உள்ள போயிட்டு அது உழுக்கும். நம்ம அந்த உள்ளே வாங்கவே மாட்டோம், நம்மக்குள்ளதையே மின்னுக்கு வச்சுட்டு அறந்து பார்த்துட்டே இருப்போம். ஷட்டர் கூட போனா தானே இவன் என்ன பண்ணுவான்? முதல்ல ஷட்டர் கூட்டிடுவான், அது உள்ள ஏறவே கூடாதுன்னு வச்சுக்கிட்டு இவன் நினைப்பே இருப்பான். வந்து உட்கார்ந்த உடனே கதைச்சிடுவான், நான் வந்து நாலு இடத்துல போயிருந்தேன் சாமி, அங்க டீச்சர் வாங்கியிருக்கேன், கல்யாணம் போயிருக்கேன், அப்புறம் அங்க போயிருக்கேன், ஹரித்வார் போயிருக்கேன், அப்புறம் அது பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன், சரி அப்படியே இங்க வந்தேன், சும்மா பார்த்துட்டு போறேன், பார்த்துட்டு கிடந்து இதுக்கு ஒரு அப்பா கேண்டா, இதுக்கு படத்தை வாங்கிட்டு அங்க இருந்து வீச்சு வீச்சுன்னு வரணுமா? ஒரு அம்மா அப்படி வந்தாங்க, நாலு மணி நேரம் பக்கத்துல அம்மா தான் கூட்டு வந்தாங்க, நாலு மணி நேரம் ஐயா, நாங்க ஒன்றரை மணி வரை ஆச்சு, ஒன்றரை மணி நேரம், ஒன்றையா மூணு மணி நேரம் தாண்டிச்சு. என்ன கதை எல்லாம்னா, அவங்க பாட்டிட்டு இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க பாட்டிக்கு அவங்க அம்மா எப்படி திறந்தாங்க, அப்புறம் இவங்க எப்படி திறந்தாங்க, இவங்க எப்படி லவ் பண்ணாங்க, இவங்க எப்படி லவ் விட்டாங்க, இவங்க குடும்பம் நடத்துறாங்க, எப்படி புரிஞ்சாங்க, இந்த கதை முடியல, எபிசோட் முடியல. இது மெகா சீரியல், இந்த மெகா சீரியல் போட்டு எனக்கு எங்க போடுவேன்? வேற என்ன பண்றது? வந்துருக்குறாங்க, முழுக்க கேட்டுட்டே இருக்கேன், இன்னும் முடியல. இவர் ரெண்டு தடவை இருக்க பேசாரு, ஐயா ஆகத்து சரி இருக்கு பாவம், அவங்களுடைய ஆகத்தை சொல்றாங்க, முழுக்க கேட்போம், அது முடியவே இல்லை. சரிம்மா அடுத்த ஆள் வந்துச்சு, இல்ல நான் முடிக்கலையா, இது முடியாதுமா, இது முடியாதுன்னா உன்னாலேயும் முடிக்க முடியாது, என்னாலயோ தாங்க முடியாது, அதுதான் இது முடியாதுன்னு. இது முடியாதுமான்னு சொன்னோன்ன இல்லையா, சொல்லி முடிச்சிடறேன். அப்ப இன்னொரு தடவை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, நான் கேட்கறேன், பொறுமையா கேட்கறேன், ஆனா இவ்வளவு நேரம் நீங்க என்ன கேட்டீங்களோ அதை கேட்கலையா, சொல்லி முடிச்சது ஆயிடுச்சு. இப்படிதான் நம்ம தப்பு பண்றோம், போகிற பொழுது அங்க இருந்து வாங்கறதுக்கு தப்பு பண்ணாம நீங்க இங்க உள்ளதெல்லாம் பொட்டினீங்கன்னா நேரம் போயிடும். அவங்களுக்கு இருக்க உங்கள்கிட்ட உள்ளதெல்லாம் அவங்கதான் கண்ணடியா இருக்கிறாங்களே, நீ சொல்லலன்னா உனக்கு தெரிஞ்சிடும். சொல்லும் போதுதான் போய் சொல்லி மாட்டிக்குவேன், நீ சொல்லாம இருந்ததுன்னா எதிர்ப்பதமா இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க கேட்டு ஆய்ந்து அப்ப இது சரியில்ல ஒரு முடிவுக்கு வந்து தெளிவானது பிறகு இது மாறின உடனே அதை பேசிக்கலாம். அப்பந்தான் நீங்க தெளிவா இருக்க முடியுமே தவிர, அப்பந்தான் மனப்பதிவுகள் அழியுமே தவிர, கேட்டுட்டேன் நான் மறந்துட்டேன் அதை விட்டுட்டேன்னு சொன்னா அது விடாது கல்லைங்க. அதுக்குதான் உங்களோட திரும்ப திரும்ப சொல்றது கேள்வி கேளுங்க, நீங்க கேட்கணும், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு தெரியணும், உங்களுக்கு இது ஒத்து போகுதா இல்லையான்னு தெரியணும். ஒத்து போனாதான் நீங்க எடுத்து போடுவீங்க, ஒத்து போகுதுன்னு போட மாட்டீங்க. ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு பர்ஸ் வச்சிருக்க நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு பர்ஸ் வச்சிருந்தார், ரொம்ப ராசியான பர்ஸ், ரொம்ப காலமா வச்சிருந்தார். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப காலம் ஆனதுனால பர்ஸ் ஓட்டே இருந்துச்சு,
ஆனா ஓட்டையானது இப்ப கூட அந்த பக்கம் விட முடியல. ஏன்னா இதுதான் கத்தி நினைச்சிருக்கு. அந்த ஓட்ட பத்துல போட்டு போட்டு என்னாச்சுன்னா போட்ட காசுக்கும் குறைஞ்சிருக்கு. அவருக்கு அந்த ஓட்ட பஸ்ஸை விடுறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா இது ஆசையான பஸ் இது போனா எல்லாம் போயிடணும்னு ஒரு பயம். இப்ப நான் சொன்னேன் இந்த பஸ் நம்ம இல்லையே உங்களுக்கு உங்க ராசிக்கு பணம் வரணும்னா வரும் இல்லைன்னா போகும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க இந்த பஸ் வீட்டுல வச்சுக்கீங்க நீங்க வெளியில போங்க கிடைக்கிற காசையெல்லாம் உங்க பாக்கெட்ல மட்டும் போட்டுருங்க. இப்ப பணம் வருதா இல்லையா பாருங்க. ஒரு 15 நாளைக்கு போடாதுங்க. இப்ப 15 நாளைக்கு இந்த பஸ்ஸை எடுக்காம வெறும் பாக்கெட்ல போறது பெற்றது தொழிலுக்கு போகக்கூடிய அவருக்கு என்ன கிடைக்குதோ அந்த லாபம் கிடைச்சிட்டே தான் இருக்குது. இந்த பஸ்னால இல்ல இப்ப அந்த மாதிரி சொன்னாரு. இப்ப முன்னாடி மாதிரி அதை வந்துட்டு முன்னாடி கூட நிறைய தெரியுது. ஏன் நிறைய தெரியுதுன்னா அப்போ அது ஓட்ட பஸ் உடனே அது இருக்கிறதுலாம் பறக்க ஆரம்பிச்சு. உங்களுக்கு தெரியாது எப்பொழுதுமே ஓட்டைகளை உடைசல்களை அப்புறப்படுத்தி விட வேண்டும். உண்ணி குளிஞ்சா கூட குளிஞ்சது போட தச்சு போடும் குளிந்ததோடு போடாது. ஒரு ஓட்ட விஷயங்கள் உடைசல் விஷயங்கள் ஓடாத கடிகாரம் அந்த இயக்க நிலை அற்றதெல்லாம் நீங்க அப்புறப்படுத்திடணும். அந்த பூரண நிலை கெட்டதெல்லாம் நீங்க தூரம் போடணும். இப்ப இந்த குழந்தைய வச்சதுக்கு பிறகுதான் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பழைய பஸ்ஸை அப்படி மாத்திட்டு புது பஸ் வாங்கி வச்சிருந்தேன். புது பஸ் வச்ச முறை நல்லதா இருக்கு. புரிய வச்சிருப்பதற்கு இந்த புரிய வைக்காத வரை அவருக்கு புரியாத வரை இது உணர்வு தெரியாது. சாதாரண விஷயம் இல்லையா. அதுக்குதான் உட்கார வச்சு மணிக்கணக்க உங்களுக்கு புரிய வைக்கிறது. இது என்ன அந்த போனா மாட்டிக்கு நிறைய பேருக்கு மனசுக்கு தோணு இருக்கும். சும்மா பாத்துட்டு வந்தாலும் போனா மாட்டிக்கு ரொம்ப மணிக்கணக்க எங்கப்ப உட்கார வேலை இல்லையா கோயில்னா அப்படி இல்ல. அப்படி போன ஒரு தலையை கட்டினா ஹாய் சாமி நல்லா இருக்கியா பாய் பாய் பண்ணேன் எல்லா வேலையும் பார்த்துட்டேன் அப்புறம் ஒரு ஆர்டர் போட்டு ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆனா குருமார்கிட்ட போய் அந்த ஓட்டம்லாம் செல்லாது. உங்க ஆட்டத்துலாம் கிடைக்கும் அடங்கினாதான் உங்களுக்கு ரெண்டாவது ஓட்டம் கிடைக்கும். இல்லைன்னா ஓட்டம் கிடைக்கும் நல்ல ஞாபகம். இடத்துக்கு தக்கவா வாழ கத்துக்கிறது. மகான் கிட்ட போகும்போது குரு கிட்ட போகும்போது அவர்கள் என்ன பண்ணாலும் உங்களை பக்குவப்படுத்துகிறார்கள். உங்கள் மனதில் இருப்பதை புரிய வைக்கிறார்கள். தவறானவர்களை நீக்குகிறார்கள். அதுதான் மனப்பதிவு அளிக்கிறது. அப்ப புரிய வைக்காம எந்த விஷயத்தையுமே நீங்க வாங்குவீங்க. ஆனா அது இருந்து கொண்டே இருக்கும் மக்கி இருக்கும் அது மறந்து போயிருக்கும் அது மறதியாக இருக்கும் அழிந்து போகாது ஒழிந்து போகாது. அப்போ அது வெயிட்டா இருந்துட்டு தேவையில்லாம இருந்து அது உங்களை என்ன பண்ணா சங்கடப்படுத்தும். அப்போ விஷயத்தை தெளிவாக்கி இது சரிதானு புரிஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க அடுத்த நிலைக்கு போகணும். அப்பதான் அது அழிக்கப்படும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வக்கீல் வந்து என்ன வருவார். அவர் வந்து கொஞ்சம் கேரளாவில் கொஞ்சம் நல்ல தெரிஞ்சவர். ஒரு 2-3 வரை வந்தார். என்னன்னா நான் சொன்ன 2-3 விஷயங்கள் எல்லாம் அவருக்கு பலிதமானது பிடிச்சது. அதனால நான் சொன்னா கேட்பார். ரொம்ப அவர் நம்பிக்கை அவருக்கு. எப்ப சென்னைக்கு வந்தாலும் என்ன வந்து பார்ப்பார். ஃபோன் பண்ணுவார் பேசுவேன் பார்ப்பேன் அந்த மாதிரி சந்திச்சு இருந்தோம். சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆனா அவருக்கு என்னன்னா என்னன்னு சொல்ல தெரியல. அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம கையில இருந்தால்தான் நம்ம வாழ்வோம். நம்ம கையில காசு இருந்தால்தான் வாழ முடியும். நம்ம கையில காசு இல்லைன்னா வாழ முடியும். நமக்கு வேணும் இது 40 ஒரு தாட்ஸ் இயல்பான ஒரு தாட்ஸ் இல்லையா. நம்ம கையில வேணும். ஆனா இந்த வேணும்னு வச்சிருக்கேன் இதை நீங்க நினைச்சு வைக்கல. அது உங்களுக்கு தந்துருக்கு. உங்க கர்மா உங்களுக்கு தந்துருக்கு. இந்த கர்மா உங்களுக்கு தரலைன்னா அது உங்ககிட்ட அந்த பணம் இருக்காது. இது நீங்க உடவில்ல. ஒரு முறை அவர் என்ன வச்சிருக்கும் போது நான் என்ன பண்ணேன் உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னா குறைச்ச பணம் எவ்வளவு இருக்கு இல்ல அது இல்ல பாக்கிங்ல இருக்கு செல்போனு பாக்கெட்ல இருந்த பர்ஸ் அப்புறம் ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் வாங்கியாச்சு.
முதல்ல கொஞ்சம் சந்தோஷமா எடுத்து வச்சாரு, அப்புறம் ஒன்னு ஒன்னா கேட்கும் போது மனசு என்ன இருக்கு அப்படியே ஒரு, ஆனா அவங்க நம்பிக்கை உண்டு, அதனால அவர் கொஞ்சம் தாங்கிட்டார். என்ன பண்ணாரு, ஒண்ணு ஒன்னா எடுத்து வச்சார், எல்லாம் எடுத்து எந்த சாமி எடுத்துக்கலாமா, நான் எடுத்துட்டு வச்சேன் இங்க இருக்குன்னு அப்படின்னு பேர் மாதிரி பார்த்தாரு. இப்ப எங்க போனோம்னு திருச்சூர், திருச்சூர் போனோம் இல்லையா, கிளம்புங்க எந்த சூட்கேஸ்லாம் அதெல்லாம் இங்க இருக்கட்டும், எப்படி போறது, என்ன நம்புறீங்களா, வெட்டிட்டு போறதா இல்ல உன் நம்பர்ல தூக்கிட்டு போறதா, தூக்கிட்டு போனா இந்த மேல வர முடியாது, வெட்டிட்டு போனா நடு ரோட்லதான் நிக்கணும் இல்லையா, இதுதான் அந்த சோதனை. கொஞ்ச நேரம் யோசிச்சார், அப்ப என்ன நினைச்சாரு தெரியல, சரிங்க வரட்டா போயிருக்கேன் அவ்வளவு கிளம்ப, அப்படியே எங்க இடத்துல இருந்து அப்படி வெளியில் தெருந்த ரோட்ல வந்து ஒரு ரோடு நடக்கணும், அதுல இருந்து மெயின் ரோடுக்கு வந்து ஆள் பாஞ்சு லட்சம் தாண்டி மெயின் ரோடு வரணும், பஸ்ல அங்க ஒரு அங்க ஒரு கடை சாப்பிட்டு கடத்துல பஸ் கொஞ்சம் கொஞ்சம் இங்க இருந்து மெயின்ல போற மாதிரி அப்படி புலம்பிட்டுதான் போயிருக்கிறார். அட்வொகேட் திருச்சூர்ல இவர் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன் நடந்து போனோம் என்ன பண்ண எதுவுமே தெரியல, ஆனா அங்க ஒரு வழி இருக்குது, காசு இல்லைன்னா கூட்டிட்டு போது ஒருத்தன் ரெடியா இருக்கிறான், இந்த நம்பிக்கை எனக்கு வரல, இப்ப வந்துடுங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போனேன் அவ்வளவுதான், உடனே சுட்டு கொடுத்து அதான் கடைசியா போன அரசு என்ன பார்க்க அவர் வரவே ஏன்னா ஒரு சோதனையிலேயே மனசனமா விட்டுட்டான், இது உண்மையிலேயே உணர்ந்துருக்குதுன்னா படம் தான் இல்லையா, சோதனை பயன்படுத்த. அப்ப அந்த மறதி என்பது எதுன்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அந்த மறதி வந்து உங்கள்கிட்ட ஒட்டிட்டு இருக்கிறது, அதை விட்டு போறது இல்ல, அதனால மனதை நான் சுத்தப்படுத்துற அழிக்கிறேன்னா நினைச்சிட்டு ஏமாந்துடாதீங்க, மனப்பதிவுகளை அழிக்கணும்னா அந்த மனதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கேட்டு எடுத்து அலசி ஆய்ந்து அதை தூக்கி தூர போட்டுட்டு அதுல ரீப்ளேஸ்மெண்ட் வேற அப்பதான் அது போகும், அதுக்கு சரியான விடையை சொன்னாதான் அது மறக்கும் இல்லைன்னா மறக்கும்.
சாமி கும்பிடக்கூடாது, ஏன் கும்பிடக்கூடாது? அவர் கேட்ட மாதிரி ஏன் கும்பிடக்கூடாது? எங்க தாத்தா எல்லாம் கும்பிட்டுருக்காங்க, எங்க அப்பா எல்லாம் கும்பிட்டுருக்காங்க, கேட்போம், கேட்கறது செய்வார்கள். அதான் ஏன் பண்ணது? ஆனா அந்த கேட்டதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? குலதெய்வம், குலதெய்வம், குலதெய்வம் நீ சொல்ல, குலதெய்வத்தை சொல்ற இல்லையா? அப்ப தெய்வம் கொலை பண்ணுமா? பொருள் தெரியல. அப்ப அது உணவு குலத்தை கொலை பண்ற தெய்வம் குல தெய்வம் இல்லை, குலத்தை வாழ வைக்கிறதுதான் குல தெய்வம். அப்ப மனித குலத்திற்கு குருதான் குல தெய்வம். உங்க குடும்பத்துக்கு இல்ல, அப்படின்னா குடும்ப தெய்வம் எல்லாம் சொல்லியிருப்பான், அவன் குலத்தை சொன்னே. அப்ப உங்க குலத்திற்கு அங்கேயும் ஞானம் இருக்குது. எப்படின்னா மனிதர்கள் கோத்திரம் குளம் குளமாக விழுந்தார்கள். அந்த குளம்னா குழுன்னு அர்த்தம். இந்த வேதம் சொல்ற வேதத்தை நீங்க பாத்தீங்கன்னா, வேதத்தை முழுக்க உங்களுடைய பிரபஞ்சம் பிறப்பு ரகசியம் இதுவரை வராத ரகசியங்கள் எந்த வேதமும் வழங்காது. இதுவரை வந்த வேதங்கள் எல்லாம் அந்தந்த காலத்தினுடைய வரலாறு. அந்தந்த காலத்துல உங்களை வந்து இறை பக்கத்துல ஈர்க்கிறதுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடு. ஆனால் இது முழுமையாக உங்களை தன்னோடு இணைத்துக் கொள்ளக்கூடிய, உங்களை ஞானத்தில் ஆற்றக்கூடிய, பிறப்பு தன்மை கொடுக்கக்கூடிய ஒரே மாற்று காலம் போகும். இது மட்டும்தான் நீங்க மற்றதெல்லாம் இதோட அங்க அப்புறம் இருக்கும். அங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் உயிர்கள் எல்லாம் குழு குழுவாக வந்தது, ஒரு உயிர் வரல, ஒட்டு மொத்தமாக அப்படியே அமெரிக்கால விழுது, எல்லாம் விழு விழு விழுன்னு பிறப்பான். அப்படியே அந்த குழு ஆப்பிரிக்கால விழுந்தா என்ன ஆகும்? இதுதான் இறைவனுடைய பேரம் இல்லை. இறைவன் ஒண்ணு கற்பாக்கணும், ஒண்ணு வெளிப்பாக்கணும், இதை சோப்பாக்கணும்னா அவர் கனவு காண்பதில்ல, அவர் பெயிண்ட் எடுப்பதும் இல்லை. வெளிக்கிற பொழுது உங்க கர்மாக்கு தக்கவாறு எந்த மண்ணில் விழுந்தீங்களோ மண்ணுக்கு தக்கவாறு விளைச்சல், மண்ணுக்கு தக்கவாறு. ஒரு மண்ணில் பாத்தீங்கன்னா கசப்பு இருந்ததுன்னா அந்த விளைச்சல் எல்லாம் கசப்பாயிடும். ஸோ உங்க கர்மாக்கு தக்கவாறு அந்த மண்ணில் விழுவீங்க. ஸோ அந்த குலத்துக்கு தான் தெய்வம், குழு குழுவா அந்த குளத்துக்கு தான் தெய்வம். நீங்க இப்ப நினைக்கிற மாதிரி அந்த குலத்தை நீங்க யாரும் கேட்டா தேடிட்டு இருக்கணும். ஒருவர் வந்து கேட்கிறார், எங்க குலதெய்வம் யாரு சாமி? ஓம் குலதெய்வம் எங்க வந்து கேட்கிற? அது தெரியலன்னா வந்தேன். தெரியாம இருக்கு நல்லதுப்பா, இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போற? அதான் கொல்லிமலையில போய் ஆடெல்லாம் வெட்டி குலதெய்வத்துக்கு கொடுக்கணும்னா அப்ப கொல்லிமலை பார்த்தீங்க வர. பிரச்சனையை தீர்க்க வழி தெரியலன்னா இவனை ஓட வைக்கிறது வழி இதெல்லாம். நீ அந்த சாமியை கும்பிட்டு அந்த சாமியை கும்பிட்டு அந்த குலத்துக்கு போய் பரிகாரம் பண்ணு வெறுத்து இருந்தான், அது ஞாபகம் இல்லை. பசிச்சு வரணும்னு சோறு போடுங்க, பிரச்சனை இல்லை வரணும்னு தீர்வு போடுங்க, அதுதான் ஞானம். அவன் கஷ்டப்படும் போது அவனுக்கு அரவணைச்சு கொடுக்கணும், அன்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏமாத்தான் அவனை தெரியாம இருக்கான், அவனை கஷ்டத்துல இருக்கான், அவனுக்கு அது அணைச்சு அவனுக்கு அந்த உண்மையை சொல்லி நீ போறது தகுப்பா புண்ணிய அவனுக்கு என்ன பண்ணான் அந்த உண்மையை நீங்க உடம்பணும். ஆனா நீங்க என்ன பண்ணா பாக்குறான் இவங்க எவ்வளவு திறக்க முடியும், எவ்வளவு தேரும் பரிவர்த்தனை யோகம் பாருங்க. இப்ப புதன் இருக்கிற இடத்துல வந்து செவ்வாய் உட்கார்ந்து, செவ்வாய் இருக்கிற இடத்துல புதன் உட்கார்ந்துட்டு சொன்னா இது பரிவர்த்தனை யோகம். அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லியாச்சுன்னா மிகப்பெரிய ஆளுமை நிலையில இருப்பாங்க, உடம்பும் பராக்கிரமா இருக்கும், புத்தியும் நல்லா இருக்கும். இந்த பரிவர்த்தனை யோகம் ரொம்ப நல்ல பலனை செய்யும். ஏன்னா அவனுடைய மாற்று இடத்துக்கு இது வரணும். சுக்கர இடத்துக்கு குரு வந்து, குரு இடத்துக்கு சுக்கரம் வந்துட்டாங்கன்னா மிக அற்புதமான யோகம். அவன் எப்படி இருப்பான்? சாமியாரா இருப்பான், ஆனா சுக்கரம் வேலை செய்யணும். அந்த குருவும் பார்த்து குருவும் சுக்கரனும் பார்த்துட்டாங்கன்னு சொல்லியாச்சுன்னா ரெண்டும் இருக்கும். பணத்துக்கு பணம் இருக்கும், ஞானத்துக்கு ஞானம் இருக்கும். புரியுதுங்களா? அதனால பரிவர்த்தனை யோகங்கிறது ரொம்ப அற்புதமான யோகம். ஞானம் இருக்கும் நீங்க செய்ய வேண்டிய அந்த பரிவர்த்தனை தான் செய்யணும். என்ன பண்ணா
மனதில் இருக்கக்கூடிய பதிவை அப்படி அகற்றிவிட்டு அந்த இடத்துல அதிகரித்து அப்ப நீங்க நினைச்சிருக்கிறதெல்லாம் சரிதானா புரிஞ்சுக்கிறது தப்பாங்கிறத ஒரு பேர் கேட்கணும். உங்க கேள்விக்கு பதில் சொன்னாதான் அவருக்கு இந்த கேள்விலாம் கேட்டு அங்க வராதுன்னு சொன்னா அவர் நம்மளோட கேள்வி பண்ணணும். ஐயம் தீர்ப்பவனே ஐயன், ஐயத்தை யார் தீர்க்கிறார்களோ அவங்க தான் ஐயம். அதனால நீங்க மனப்பதிவுகள் அழிக்கணும்னா நான் மறந்துதான் சாமின்னு நினைச்சிட்டு ஏமாறாதீங்க. அதை மறப்பதற்கு வழி கிடையாது, அது மக்கி இருந்து கொண்டிருக்கோம். ஏதோ ஒரு காலத்துல அது வேலை செய்யணும், அழிக்கக்கூடிய வேலையில தான் இறங்கணும். இப்பவுமே நீங்க என்ன பண்ணிருந்தோம், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அகற்றப்பட வேண்டுமோ, எதெல்லாம் தேவைக்கிறையோ, எதெல்லாம் முடியாமல் இருக்கிறதோ, அதை குறிக்கிற விதத்தில் உணர்ந்து ஆகியோம். இந்த கிரியேஷன், இந்த கிரியை ஒரு மூலமாக நடக்கும், நடந்து அந்த கிரியை நடந்துட்டு சொன்னா நீங்க யோகத்துக்கு போகணும். யோகத்துல அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஞானத்துக்கு பெரிய கிரிய யோகம் கண்டிப்பாக ஞானத்திலேயும் உண்டு. ஞானத்தில் பெரிய, ஞானத்தில் கிரிய, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம், ஞானத்தில் ஞானத்தை பெறுவதற்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டும். இப்போ உங்களை உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் சரியே, நான் சொல்றதெல்லாம் கேட்டீங்க, உணர்ந்துக்கிட்டீங்கன்னா அங்கே கிரியே, நீங்களே இதை பயிற்சியில எடுத்து வளர்ந்துட்டீங்கன்னா யோகம், அதுக்கப்புறம் வந்து கேள்வியே கேட்காம பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது ஞானம். இப்போ நாங்கள் அப்படிதான் இருந்தோம், ஏதாவது உங்கள்கிட்ட கேட்கலாமா, நீங்க கேட்டா நாங்க வாய்ப்பு பதில் சொல்றோமா, இப்பவே புரிஞ்சுக்க வேண்டாம், ஞானத்துல ஞானமா இருக்கிறேன். நிச்சயமா நீங்க ஞானத்துல ஞானமா தான் இருக்கு, இல்லைன்னா என் முன்னாடி வந்து இருக்க, அதனால சந்தேகமே இல்லை. இது இந்த ஜென்மா பலன் இல்லை, முன்னாடி இல்லை ஜென்மான்னு சொல்லி மறதி என்பது மறந்து விடுவதல்ல, பலன் கிடையாது. அழிக்க வேண்டும், அழிக்கணுடைய உணர வேண்டும், உணர்வது குரு மூலமாக மட்டுமே. இந்த வாழ்வோம் வாழ்வோம்.